அனைவருக்கும் வணக்கம். நம்ம இமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 6 பார்ட் வந்து பார்த்துருக்கோம். கடைசியாக வந்து டேமன்ஸ் பார்த்தோம், ஸோ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பஃபர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பஃபர் மேனேஜ்மெண்ட், அப்புறம் லாக் மேனேஜ்மெண்ட், அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி டாப்பிக்கு. போகிறதுக்கு முன்னாடி ஸோ இப்போ இமேக்ஸில் பஃபர்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து சிம்பிளாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பஃபர் தான். ஸோ ஒரு ஃபைல் வந்து லோட் பண்ணியிருக்கேன், அந்த லோட் பண்ண ஃபைல்ஸ் வந்து எடிட்டரில் வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு பஃபர். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ஒரு பஃபர். முன்னாடி ஸ்டார் போட்டிருக்கதெல்லாம் டெம்பரரி பஃபர். ஸோ ஹெல்ப் கமெண்ட்ஸு, ஸோ அப்புறம் எடிட்டரில் நடக்கிற மெசேஜஸ் எல்லாமே இங்கே வரும். அப்புறம் ஸ்க்ராச் பஃபர் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஸோ புதுசாக ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த கான்ஃபிக் வந்து இதில் தான் நம்ம வந்து அந்த எடிட்டரோட கான்ஃபிகரேஷன்லாம் எழுதிட்டுருக்கோம். இப்போ விம்மு அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு டாட் விம்ஆர்சி அந்த மாதிரி இருக்கும். இப்போ இமேக்ஸில் பார்த்தீங்கன்னா டாட் இனி டாட் இஎல்னு இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணிப்போனால் கான்ஃபிக் டாட் ஆர்கில் வந்து நம்ம கமெண்ட்ஸ் எழுதுவோம், அது வந்து கான்ஃபிக் டாட் இஎலாக மாறுற மாதிரி நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஸோ பார்க்கணும் அப்படின்னா ஸோ இனி டாட் இஎல்ல இந்த இது இருக்கும். இது நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா ஆர்க் பேபிள் லோடு கான்ஃபிக் டாட் ஆர்க்னு கொடுத்துருப்போம். ஸோ கான்ஃபிக் டாட் ஆர்கில் இருக்க எல்லா கான்ஃபிகரேஷனையும் இது வந்து லோட் பண்ணிடும். ஸோ அதனால தான் நமக்கு இது வந்து கான்ஃபிக் டாட் ஆர்கில் நம்ம வந்து இது எல்லாமே வச்சுருக்கோம், இனிட்டோட கான்ஃபிகரேஷன் சொல்லலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பண்ணியிருப்போம். ஸோ இதை சிம்பிளாக ஆக்கிட்டான். ஸோ இப்போதைக்கு யூசர் இன்டர்ஃபேஸில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருப்போம், பிஹேவியர் சேஞ்சஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் ஒரு இமேக்ஸ் வந்து லோட் பண்ணுறப்ப எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது. ஸோ இது வந்து நம்ம இன்னும் பார்க்கல. கஸ்டம் கம்ப்ளீஷன் லான்ச்சரு, ஸோ இது வந்து நம்ம ஸோ இதெல்லாம் கஸ்டம் லான்ச்சர்ஸு இமேக்ஸ் வச்சு பில் பண்ணுது. அப்புறம் யூஸ் பேக்கேஜு, தேர்ட் பார்ட்டி, அப்புறம் இம்பில்டில் நம்ம நியூ ஸ்டிக்கர் பற்றி பார்த்தோம். இது ரெண்டும் நீங்கள் பார்த்துக்க வாய்ப்பில்லை. அப்புறம் கஸ்டம் இமேக்ஸ் லிஸ்ப்பு இதுவும் நம்ம பார்க்கல, இது மேபி ஃபியூச்சரில் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து அப்பப்போ நான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதில் வந்து பஃபர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று போட்டுருவோம், அதில் தான் எல்லாமே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பிகின் எஸ்ஆர்சி லிஸ்ப் அப்படின்ற மாதிரி அப்படின்னு போட்டிங்கன்னா இது வந்து ஒரு கோடு பிளாக்குன்னு சொல்லுவாங்க, இதுக்குள்ளே நம்ம கான்ஃபிகரேஷன் எழுதும். ஓகே, ஸோ இதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ இந்த ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறீங்களா, இங்கே ஒரு பஃபர் இருக்குது, இங்கே ஒரு பஃபர் இருக்குது. ஸோ இது வந்து விண்டோஸ். ஸோ ரெண்டு விண்டோ இருக்குது, ஒரு விண்டோவில் நம்ம வந்து கான்ஃபிக் டாட் ஆர்க் வச்சுருக்கோம், இன்னொரு விண்டோவில் நம்ம வந்து வேறு எதுவும் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் நம்மளோட நோட்ஸ் வச்சுக்கலாம் இந்த சைடு. ஸோ வந்து நம்ம நோட்ஸ் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ லைட்டாக மட்டும் நான் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், டெக்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சரி, உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ பஃபர் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்னென்னா கண்ட்ரோல் எக்ஸ் பி அமுக்குனீங்கன்னா என்னென்ன பஃபர் வந்து கரண்ட்டாக இருக்கோ அது வந்து வரும். ஸோ இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் பி அமுக்கணுன்னே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச் டு என்ன வேறு என்ன ஃபைல் வந்து நீ மாறணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் அப் ஏரோ டவுன் ஏரோ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கண்ட்ரோல் அண்ட் கண்ட்ரோல் பி யூஸ் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் போய்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே கர்சர் வந்து இருக்குது. ஸோ கர்சரில் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம் இமேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு எந்த இது வேணுமோ வந்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலுக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிரும் அந்த பஃபருக்கு. ஸோ இதுதான் வந்து பேசிக். ஸோ ஒரு பஃபர் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இப்போ வந்து என்னென்னா நான் பேக் அண்ட் ஃபோர்த் ஒரு பஃபர் வந்து இது பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து விண்டோ நம்ம இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்னென்னா நான் ஏற்கனவே இப்போ க்ளோஸ் பண்ண பஃபர் வந்து இப்போ நான் க்ளோஸ் தான் பண்ணியிருக்கேன், அது இன்னும் இந்த எடிட்டர்லேருந்து இதாகலை, டெட் ஆகலை. ஸோ இதாக தான் இருக்குது, கான்ஃபிக் டாட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் எதுவுமே செலக்ட் பண்ண வேணான்னிங்கன்னா கண்ட்ரோல் ஜி அமைக்கிடணும். ஸோ ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ்க்கு எதுவும் இது இல்லை. ஓகேவா? ஸோ இந்த நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ்க்கு நமக்கு வந்து இந்த இது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக கீ பைண்டிங்ஸ் கிடையாது, பட் கமெண்ட்ஸ் இருக்குது.
நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு கமாண்ட் வந்து போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் மெட்டா ஸ்விஃப்ட் ஹெச் இல்லை மெட்டா ஸ்விஃப்ட் எல், அந்த மாதிரி நம்ம போட்டு இதை வந்து ப்ரீவியஸ் பஃபர் நெக்ஸ்ட் பஃபரோட நம்ம மேப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணி போட்டுக்கலாம். கண்ட்ரோல் எக்ஸ் பி கான்ஃபிக் டாட்டா இருக்கு, கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் இன் கொடுத்தீங்கன்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ அந்த நோட்ஸ் பஃபர்லேருந்து கான்ஃபிக் பஃபருக்கு மாறி ரெண்டு லைன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஃபைல் ரெண்டு லைனும் நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இது வந்து இந்த எடிட்டரில் வந்து லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த மெட்டான்றது ஆல்ட், ஸோ ஆல்ட்டு ஷிஃப்ட்டு எல் அமுக்குனேன் அப்படின்னா ஸோ எனக்கு நெக்ஸ்ட் பஃபர் வரும். அதே மாதிரி ஹச் அமுக்குனேன்னா எனக்கு ப்ரீவியஸ் பஃபர் போகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வேகமாக என்ன சொல்கிறது பஃபர் டவு பஃபர் கம் சேஞ்ச் வந்து ஈஸியாக என்னால் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இது. ஸோ பஃபர் பஃபர் நேவிகேஷனு பஃபர் ஸ்விட்ச் பண்ணுறது பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த பஃபர் வந்து அப்படியே என்ன ஆகும்னா க்ரோ ஆகிட்டே போகும். ஏன்னா நிறையா ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. அதே மாதிரி நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டயர்டு வந்து பார்த்தோம். ஸோ டைரக்டரியுமே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து டைரக்டரி எடிட்டர். ஸோ டைரக்டரி வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டரியில் எத்தனை ஃபைல் இருக்குது, இதுவுமே பஃபராக தான் ட்ரீட் ஆகும். ஸோ இதையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ சைடில் அது வாட்டுக்கு ஓப்பனில் இருக்குது. இப்போ அந்த டைரக்டரி வந்து எனக்கு தேவையில்லை, நான் கில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா கண்ட்ரோல் எக்ஸ் கே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கில் ஆகும். ஓகேவா, கண்ட்ரோல் எக்ஸ் கேன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து கேட்கும் கில் பஃபர், எந்த பஃபரை வந்து நான் டெலீட் பண்ணேன் அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இப்போ வந்து ஒரு இது ஓப்பன் பண்ணோம், அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டோம், இதாக இருக்குது. ஸோ டயட் பை நேம்னு இருக்கு. ஸோ இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இது வந்து டெலீட் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இதை கேன்சல் பண்ணால் கண்ட்ரோல் ஜி. ஸோ இது இதுதான். ஸோ நான் இந்த இடத்துக்கு போயிட்டு இதை அப்படியே நம்ம கில் பண்ணுவோம். ஸோ வந்து உங்களுக்கு தெரியும் அது வந்து டெலீட் ஆகிடுச்சா இல்லையா. ஸோ அப்போ ஸோ டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் எக்ஸ் பி கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து இருக்காது. இல்லை, ஸோ இப்படி தான் வந்து ஒரு பஃபரை வந்து லோட் பண்ணோம் கில் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ விண்டோ பார்த்தோம். கண்ட்ரோல் எக்ஸ் த்ரீ கொடுத்தீங்கன்னா ஒரு புது விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹெல்ப் மெசேஜ் வந்து நான் படிச்சுட்டேன். ஸோ இது வர்றதுக்கு முன்னாடி ஏதோ டவுன்லோடு இது. ஸோ இந்த நாவிகேட் நம்ம பார்த்தோம்ல, ஸோ இதில் வந்து வேறு எதுவும் மேப் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். மெட்டா ஸ்விஃப்ட் எல், ஸோ ஆல்ட்டு எல்லுக்கு ஆல்ட்டு கேபிட்டல் எல்லுக்கு ஏதாச்சும் மேப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருப்பேன். ஆல்ட்டு ஸ்மால் எல்லுக்கு தான் மேப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம தாராளமாக இது வந்து மேப் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ட்டு ஸ்மால் எல்லுன்னு போட்டிருக்கப்ப இது என்னடா மேப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப டவுன்லோட் கேஸ் அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த பஃபரும் வேணாம், இந்த விண்டோவும் வேணாம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த விண்டோ மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி, அதுக்கு என்ன கமாண்டு அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எக்ஸ் ஃபோர் ஜீரோ. ஸோ இங்கே கர்சர் வந்து இங்கே எங்கே எந்த பஃபரை கில் பண்ண போகிறீங்களோ அந்த பஃபரில் இருக்கணும் இந்த கமாண்டுக்கு. ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் ஃபோர் ஜீரோ கொடுத்தீங்கன்னா அந்த விண்டோவும் டெலீட் ஆயிரும், அந்த பஃபரும் காலியாயிரும். ஸோ இது கீழே இல்லை. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா எப்பயுமே நீங்கள் கண்ட்ரோல் எக்ஸ் கே கொடுத்தீங்கன்னா இது வந்து பஃபர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த பஃபரை நான் கில் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு வந்து குயிக்காக டெலீட் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு கஸ்டம் கீ வந்து நம்ம போடுறோம், கண்ட்ரோல் எக்ஸ் கேபிட்டல் கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட கான்ஃபிக் டாட்டா இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ளே வந்து நான் சின்னதாக போட்டுக்கேன். பஃபர் ஸ்விட்சிங் இதுக்கு வந்து பஃபர். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஃபைலில் ஓப்பன் பண்ணலாம், கான்ஃபிக் டாட் பார்ட் ஃபோர் ஆர்க்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ இதை நான் கில் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ் கேபிட்டல் கே கொடுத்தேன்னா அந்த இது வந்து இதாயிரும், கில் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து அந்த பஃபர் லிஸ்டிங் வராது. ஸோ லிஸ்டிங் வந்துட்டு எனக்கு கில் கேட்காது,
நான் அப்படியே வந்து கில் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ டக்குன்னு ஏதாச்சும் ஒரு பஃபர் வந்து கில் பண்ணோம் அப்படின்னா கில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸோ இன்னும் ஃபர்தர் கான்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம இமேக்ஸ் கீழே அவங்க வந்து நிறைய இது வந்து கொடுத்துருந்தாங்க, நிறையா சின்ன சின்ன ஸ்னிப்பர்ஸு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து ஸோ இவங்க வந்து கொடுத்துருக்காங்க கில் பஃபர் அண்ட் டெலிட்டேட் விண்டோ. ஸோ இதுக்கு வந்து நம்ம இது பண்ணோம், இப்போ கண்ட்ரோல்ஸ் 4.0 பண்ணோம். அப்புறம் வந்து இன்னொரு இது வந்து நிறைய எடிட்டரில் இருக்கும் இந்த கமாண்ட் வந்து. எக்ஸாம்பிள் நான் எந்த பஃபரில் இருக்கேனோ அந்த பஃபர் மட்டும் இருக்கட்டும், மித்த எல்லா பஃபரையும் கில் பண்ணிடு அப்படின்ற மாதிரி இது. ஸோ அந்த கமாண்ட் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, பேசிக்காக கரண்ட் பஃபரை தவிர மித்த எல்லா பஃபரையும் வந்து கில் பண்ணுது. ஸோ அதுதான் இந்த லைன் வந்து பண்ணுது. அதே மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ்டாக இன்னும் எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து டைரக்ட்ரி, நான் ஓப்பன் பண்ண டைரக்ட்ரி பஃபர் மட்டும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடு அப்படின்றதுக்கு தான் இது, டயர்டு டைரக்ட்ரி எடிட்டர் பஃபரை மட்டும் கிளியர் பண்ணு. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் டைப்பான பஃபரை மட்டும் நம்மளால் கில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது எனக்கு தெரிஞ்சு, நீங்கள் உங்களோட இமேஜினேஷன் தான். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் எழுதி அதுக்கு வந்து ஒரு கீ பைண்டிங் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நான் அந்த நோட்ஸோடு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ கில் பஃபர் முடிஞ்சு நாவிகேஷன் வந்து பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பஃபர் லிஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எக்ஸ் பி கொடுக்குறேன். ஸோ இது வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஹேண்டியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பிளக்இன். ஸோ இப்போ நீங்கள் கீழே பார்க்குறது, ஸோ இதுக்கு பேர் வந்து வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பார்ட் டூலேயே ஏற்றிட்டோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அவங்க டிஃபால்ட் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா, ஸோ நிறையா பேர் வந்து இந்த இது வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஸ்விட்சிங்க்கு. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க என்ன யூஸ் பண்ணாங்கன்னா கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் பி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பஃபர் ஓப்பன் ஆகிருக்கு, என்ன ஃபைலு, இது எல்லாத்தையுமே வந்து சொல்லிடும். ஸோ சொன்ன பிறகு நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு டெலீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன், ஆனால் இந்த பஃபர் வந்து அப்டேட் ஆகலை. ஸோ மேனுவலாக அப்டேட் ஆகாது. ஸோ அதனால் ஜி கமாண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆயிடும். ஸோ அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஸோ இந்த ஸ்டார்ன்னு போட்டிருக்குல்ல, ஸோ ஸ்டார்ன்னு போட்டிருந்துச்சுன்னா அந்த ஃபைல்லாம் சேஞ்ச் இருக்குது, மாடிஃபைட் ஆகிருக்கு. இப்போ போட்டிருக்குல்ல சிஆர்எம் அப்படின்ட்டுனா, ஸோ எம் வந்து மாடிஃபைடு. ஸோ சிஆருக்கும் ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இமேக்ஸ் விக்கி போனோம்னா இன்னும் சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணது பேர் வந்து பஃபர் பண்ணுவோம். ஸோ இதில் இந்த போட்டிருக்காங்களே, ஸோ இது வந்து ஏதாச்சும் மார்க்கிங் பண்ணோன்னா அந்த மார்க்கிங்க்கு, ஸோ ஆர் வந்து ரீட் ஒன்லிக்கு, எம் வந்து மாடிஃபைடா இல்லையா அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் பஃபர் நேமு, சைஸு, என்ன மோடில் ஓப்பன் ஆகிருக்கு, என்ன ஃபைலு, ஸோ இது எல்லாத்தையும் வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ நிறையா இது வந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ இப்போ நம்ம மார்க்கிங் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதிலருந்தே நம்மளால் டெலிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இந்த ஃபைல் வந்து நான் தேவையில்லாமல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை டெலிட் பண்ணணும்னா டி அமுக்குனேன்னா, ஸோ இங்கே டின்னு ஒரு இது மார்க்கர் வந்து விழுந்துடும். ஸோ விழுந்த பிறகு நான் எக்ஸ் அமுக்குனேன்னா அந்த இது வந்து இதாயிரும், ஸோ கில் ஆயிரும். ஸோ இது தான் மேக்ஸிமம் வந்து இந்த பிளக்இன்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த தேர்ட் பார்ட்டி பிளக்இன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மெத்தட் தான் மேக்ஸிமம் நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இதில் வந்து பஃபர்ஸ் என்னென்ன ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டெலிட் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து ஃபில்ட்ரிங்லாம் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா எனக்கு டாட் ஆர்க் இருக்க ஃபைல்ஸை மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி இதில் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த பஃபர் லிஸ்ட்டில் நீங்கள் மல்டிபிள் பஃபர்ஸ் வந்து உடனே கில் பண்ணிடலாம் டக்குன்ட்டு. ஏன்னா எனக்கு இந்த மூணு ஃபைல் வேணும்னா மூணு ஃபைலையும் டீப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கில் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் தெரியாமல் மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னா யூ அப்படின்னா அது அப்படியே அன்மார்க் ஆகிடும் அந்த இதுக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி வந்து டக் டக்குன்னு நிறைய பஃபரை கில் பண்ணுறது அதெல்லாம் வந்து இந்த பஃபர் லிஸ்ட் வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த பஃபர்லேயே அவங்க வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா ஐ பஃபர்ன்னு சொல்லிட்டு இன்னொரு இது வச்சுருக்காங்க. அதுவும் அதுக்கு வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி பிளக்இன் எதுவும் ஏற்ற தேவையில்ல. ஆனால் இது வந்து வேறு லெவலில் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம் உங்களால். இது நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். ஸோ பை டிஃபால்ட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் பியில் என்ன மேப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி
கண்ட்ரோல் எக்ஸ் ஹச்சு அப்படின்னு அமுக்கணும். சாரி தப்பான கீபோர்டு, கண்ட்ரோல் ஹச்சு கே அப்படின்னு அமுக்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் கே இருக்கும், கே டிஸ்கிரைப் கீபி கீன் இருக்கா. ஸோ கே கொடுத்துட்டு ஸோ வந்து இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து லிஸ்ட் பஃபர் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் வந்து மேப் ஆயிருக்கு. ஸோ அது வந்து நமக்கு பஃபர் பண்ணும். இப்போ கரண்ட்டாக நம்ம முன்னாடி பார்த்தது வந்து அதுதான். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா ஐ பஃபருன்ற இதை வந்து மேப் பண்ணலாம். ஸோ அது அது மேப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ பஃபர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ ஐ பஃபர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஐ பஃபர் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுல் பேஜில் வந்துடும், அதே மாதிரி கீழே என்னென்ன கமெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி வந்துடும். அதே மாதிரி க்வெஸ்சன் மார்க் கொடுத்தீங்கன்னா இதில் என்னென்ன வந்து பண்ண முடியும் ஆப்ரேஷன்ஸு அப்படின்ற மாதிரி வந்துடும். இதில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இந்த போட்டிருக்காங்கல்ல ஸ்லாஷ் போட்டு ஃபில்டர் மோட் வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஸ்லாஷ் போட்டு எந்த இது பண்ணலாம், ஸ்விட்சு பாப்பு பஃபர் ஓகே ஸ்லாஷ் என் பஃபர் நேம் பேஸ்டு ஃபில்டர் பண்ணலாம். ஸ்லாஷ் என்னன்னு போட்டு ஓகே இங்கே பண்ணிட்டேன் ஸ்லாஷ் என் அப்படின்னு போட்டு நேம். ஸோ நேம் என்னது ஸ்டார்ன்னு ஆரம்பிக்கிற பஃபர் எல்லாத்தையும் எனக்கு எடுத்துவோம் அப்படின்னா ஸ்டார்ன்னு ஆரம்பிக்கிற பஃபரை மட்டும்தான் இப்போ எனக்கு ஃபில்டர் பண்ணி காட்டும். மேலே வந்து உங்களுக்கு போட்டோம் ஸோ என்ன ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஓகே இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நினைக்கிறேன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் ரெண்டு வாட்டி ஸ்லாஷ் ஸ்லாஷ் அமுக்குனீங்கன்னா அந்த ஃபில்டர் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த மாதிரி குரூப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே டிஃபால்ட் குரூப்பில் இருக்குது, இந்த குரூப்பை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ என்னென்னா ஹெல்ப் பஃபர் எல்லாத்தையும் தனியாக ஒரு குரூப் போட்டுரு, இனிட்டு ஸ்க்ராட்ச் மெசேஜாக ஒரு குரூப்பில் போட்டுரு, ஆர்க் ஃபைலில் ஒரு குரூப்பில் போட்டுருனா உங்களுக்கு வந்து கரண்ட்டாக என்னென்ன பஃபர் ஓப்பன் ஆகிருக்கு எந்த குரூப்புக்குள்ளே இருக்குது அப்படின்றத வந்து இன்னும் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த இது இருக்குது. ஸோ அதுக்கு முதல்ல நம்ம இதை வந்து காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு கான்ஃபிக் டாட் ஆர்க் அப்படின்ட்டு ஃபைலுக்கு போயிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பேஸ்ட் பண்ண பிறகு ஐ பஃபர் கிட்ட வச்சு கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் இ இங்கே கடைசியாக வச்சுட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் இ கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இது தான் சேஞ்சஸ் தான். ஸோ பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. இதில் வந்து குரூப்பிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஆர்கும் டயர்டும் நம்ம பார்த்துட்டோம். ஆர்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தது, டயர்டு வந்து பார்ட் ஃபோரில் பார்த்தோம். ஸோ இந்த இமேக்ஸ் வந்து கஸ்டம் இதை வந்து எப்படி பண்ணுறது, எக்ஸாம்பிள் நம்ம பஃபர் நேமை பேஸ் பண்ணி எப்படி குரூப்பிங் பண்ணுறதுன்றது தான் இந்த இது. அது போக வந்து அவங்க இன்னும் சில இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க ப்ரோக்ராமிங்க்குன்னு சொல்லிட்டு நம்ம வைக்கலாம். அதே மாதிரி அவங்க கஸ்டம் இது வந்து MU4Eன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வெப்பு ரிலேட்டட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு இதில் வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஃபில்டர் குரூப்ஸ் எதுவும் போடாத பஃபர் எதுவும் இல்லை அப்படின்னா, அதே மாதிரி நான் வந்து டெலிட் பண்ணுறப்ப என்கிட்ட வந்து கன்ஃபர்மேஷன் கேட்காத அப்படின்றதுலாம் இது வரும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன 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 இது ஃப்ளாக்ஸ்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஸோ இதை சேவும் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஐ பஃபர் ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஐ பஃபர் க்ளோஸ் ஆகலை, கண்ட்ரோல் எக்ஸ் கேபிட்டல் கே வந்து அதை கில் பண்ணிடும். இப்போ நம்ம புதுசாக மாற்றினால இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கனாலே ஐ பஃபர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு நமக்கு இந்த மாதிரி குரூப்பாக வந்துடும். ஸோ இப்போ இமேக்ஸ்ன்ற குரூப்பில் ஸ்க்ராட்ச் மெசேஜ் உள்ளே போயிடுச்சு, டாட் ஆர்க்ன்ற குரூப்பில் ஆர்க் ஃபைல்ஸ் எல்லாமே போயிடுச்சு, டிஃபால்ட்டில் மித்தது எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இதையும் நீங்கள் வேணும்னா நிறைய விஷயங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த கஸ்டமைசேஷன் பிடிச்சிருந்துச்சு சிம்பிளாக. ஸோ வேறு எதுவும் வேணும்னா நீங்கள் இந்த இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக இன்னொரு இது போட்டு ஸோ என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வேணுமோ அதை குரூப்பில் ஆட் பண்ணிட்டு இது பண்ணுறோம். ஸோ இதுதான் ஐ பஃபர். அடுத்து என்ன இருக்கு, அதே மாதிரி ஐ நீங்கள் அந்த பஃபர் இதில் வந்து என்னென்ன கமாண்ட் யூஸ் பண்ணிங்களோ அதையும் இங்கேயும் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஹெல்ப்புக்கு ஒரு இது இருக்கா, மூணு ஃபைல் இருக்கா. அதே மாதிரி இதில்
கலர் கோடிங்கும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிடி அமுக்கினேன், இதெல்லாமே டெலிஷன் பண்ண போகிறேன், அது எல்லாமே ரெட்டாக மாறிடுச்சு எனக்கு. ஸோ அங்கே யூஸ் பண்ண அதே தான், டிடின்னு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே டெலிட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கீழே போனீங்கன்னா, ஸோ அந்த ஸ்கெல்ப் ரிலேட்டட் பஃபர்ஸ் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இந்த பஃபருமே எனக்கு தேவையில்லை. ஸோ எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பஃபரை மட்டும் ஃபில் பண்ணிடும். ஸோ இது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையில்லை. இது இப்போ இப்போதைக்கு க்யூ கொடுத்தீங்கன்னா அது பின்னாடி போயிடும். ஸோ அது வாட்டுக்கு ஒரு மூலையில் உட்காந்துருக்கும், நம்ம தேவைப்படுறது. ஐ பஃபர் வந்து கம்ப்ளீட்டாக முடிந்தது. வேறு பஃபரில் நான் என்னென்ன ட்ரிக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவ்வளோதான். ஸோ என்னோடய இதில் ஸோ பஃபர் லிஸ்ட்டு பார்த்தாச்சு, ஐ பஃபர் பார்த்தாச்சு. ஸோ இதை வச்சு நீங்கள் மேக்ஸிமம் வந்து பஃபர் ரிலேட்டட் எல்லா சேஞ்சஸுமே எப்பவுமே ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸ்விட்சிங்கு, டெலிஷனு, அப்புறம் ஃபில்ட்ரிங்கு, ஃபில்ட்ரிங் பேஸ்டு டெலிஷனு, ஸோ இது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு நம்மளோட பேசிக் கேஸ் எல்லாமே ஹேண்டில் ஆயிரும். ஸோ இது போக உங்களுக்கு வந்து கேசஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கஷ்டமாகவும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கில் பஃபருக்கு வந்து இது பண்ணோம், ஒரு விக்கிபீடியா விக்கி ஒரு பேஜ் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நீங்கள் இதுக்கும் இருக்கும், ஸ்விட்சிங்க்கும் இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா நிறையா ட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ட்ரிக்ஸ் வேணும்னா போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஸோ ஆட்டோ ரிவர்ட்னா என்னென்னா, இப்போ நீங்கள் லாக் மேனேஜ்மெண்ட் போட முன்னாடி நம்ம ஆட்டோ ரிவர்ட் பற்றி தெரிஞ்சால் தான் லாக் மேனேஜ்மெண்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால தான் நான் ஆட்டோ ரிவர்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த ஆட்டோ ரிவர்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபைலை வந்து லோட் பண்ணி வச்சுருக்கீங்க, எக்ஸாம்பிள் இந்த ஃபைலே இருக்கட்டும். ஸோ இந்த ஃபைல் வந்து இந்த ஒரு எடிட்டரில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொரு வேறு ஏதாச்சும் ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணலை. அதனால் என்ன ஆகுதுன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நீங்கள் லாக் ஃபைல்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதுலலாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லாக் ஃபைல்ஸ் வந்து மித்த ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணிகிட்டே இருக்கும், நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்ப்பீங்க. ஸோ பார்க்குறப்ப என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஃபைல் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், டிஸ்கில் வந்து புதுசாக வந்து லைன் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த எடிட்டர் வந்து தெரியணும், ஓகே ஒரு புது லைன் ஆட் ஆகிருக்கு, நம்ம வந்து இந்த பஃபரை வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, குளோபல் ஆட்டோ ரிவர்ட் மோட் 1 ஸோ எனேபிள் பண்ணணும். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, எல்லா ஃபைலையும் வந்து ஏதாச்சும் சேஞ்ச் வந்துச்சுன்னா இது வந்து ரிவர்ட் பண்ணி காட்டும். இதில் ஒரே ஒரு ஸ்பெஷல் கேஸ் என்னென்னா, நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க, ஸோ எக்ஸாம்பிள் இந்த ஃபைலே இருக்குது, ஸோ நீங்கள் ஏதாச்சும் எடிட் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த சமயத்தில் வந்து ஃபைல் மாறுது அப்படின்னா அப்போ வந்து அது லோட் பண்ணாது. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட சேஞ்சஸ் இருக்குன்றனால அந்த என்ன சொல்கிறது, புதுசாக அங்கே வந்து வேற ஒரு ப்ரோக்ராம்னால ரைட் பண்ணி வச்சுருந்துச்சுன்னா அப்போ வந்து லோட் ஆகாது. ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ இது போக வந்து மூணு இருக்குது. ஸோ மூணு ஆட்டோ ரிவர்ட் மோடு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஏன் வந்து ஒன்று ஒன்று யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். கான்ஃபிளிக்ட்ல போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஆட்டோ ரிவர்ட் ஃபைல்ஸ். ஸோ இது வந்து ஃபைல்ஸ் வந்து பார்க்கணும். ஃபைல்ஸ் வந்து பார்க்குறப்ப என்னென்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லாக் ஃபைல்ஸ் போன வாட்டி நம்ம ஒரு இதுக்காக பண்ணோம். ஸோ டேமன் போர்டு இதுக்கப்போம் டெம்ப். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு புது ஃபைல் புது லைன் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணோன்னே இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ ஆட் பண்ணோன்னே இங்கேயும் மாறும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்டேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதே இது பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டரி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே காட்டுது. ஸோ இப்போதைக்கு பர்மிஷன் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபைல் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே அப்டேட் ஆகலை.
ஸோ நீங்கள் மேனுவலாக அப்டேட் பண்ணணும். ஜி கொடுத்தீங்கன்னா மேனுவலாக அப்டேட்டும். ஸோ எனக்கு இதுவுமே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆனால் நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்படின்னா அதுக்கு தான் இந்த ரெண்டாவது இது ஆட்டோ ரிவர்ட் டைரக்டரிஸ் அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா குளோபல் ஆட்டோ ரிவர்ட் நான் ஃபைல் பஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் ட்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம இதை ஒரு வாட்டி நம்ம கில் பண்ணிடலாம். கில் பண்ணிட்டு புதுசாக பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் லாக் ஃபைல் 3 ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபைல் வந்து அப்டேட் ஆகும். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம், ஓகே தான். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஐ பஃபர் யூஸ் பண்ணாமல் பஃபர் மெனு யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டி வந்து காணாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் 4 டி போட்டிருந்தேன், காணாமல் போயிடுச்சு. ஸோ இது வந்து ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இப்போ ஒரு கமாண்டு பண்ணோம்ல. ஸோ இப்போ ஒரு கான்ஃபிகரேஷன் எனேபிள் பண்ணோம்ல. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் வந்து நான் ஃபைல் பஃபர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ பஃபர்ஸும் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே லிஸ்ட் ஆஃப் பஃபர்ஸும் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். நிறையா பஃபர் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம், டெலீட் பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் என்னென்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பஃபர் கான்ஃபிகரேஷன் வந்து நம்மளே அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகுது அப்படின்னா நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம், ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்னா அதை க்ளியர் பண்ணிவிட்றோம். ஸோ நீங்கள் பஃபர் மெனு யூஸ் பண்ணுறீங்க, ஐ பஃபர் யூஸ் பண்ணாமல் அப்படின்னா இந்த இதை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதை போட்டு வச்சிட்டிங்கன்னா இது என்ன பண்ணுன்னா ஸோ இந்த பஃபர் மெனு வந்து நீ ஆட்டோ ரிவர்ட் வந்து பண்ணாத, ஆட்டோ ரிவர்ட் வந்து எனேபிள் ஆகிடுச்சுனா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இப்போ நான் பஃபர் மெனு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த மார்க்கர் போடுறேன் அப்படின்னா இந்த மார்க்கர் வந்து கிளியர் ஆகாது. ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகுது. ஸோ நீங்கள் வேணும்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறது வந்து ஜி அமைக்கி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெட்ரு பஃபரிங் பஃபர் கேஸில் மட்டும். ஸோ இதோட எனக்கு தெரிஞ்ச ஆட்டோ ரிவர்ட்டில் இந்த தான் நான் வச்சுருக்கேன் என்னோட இது. பஃபர் பஃபர் ஸ்விட்சிங் முடிஞ்சு முடிஞ்சு பஃபர் முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே ஆட்டோ ரிவர்ட் வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக் மேனேஜ்மெண்ட். ஸோ இது தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாக் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோ ரிவர்ட். ஸோ ஆட்டோ ரிவர்ட் வந்து நமக்கு இப்போ லாக் ஃபைல்ஸ் ஏதாச்சும் அப்டேட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து வரும் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதோ எல்லாமே தெரியும். இப்போதைக்கு லாக் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே எல்லா ஃபைலும் கிளியர் ஆகிடுச்சு. வேறு ஏதாச்சும் ஃபைல் வந்து ஓப்பன் இருந்துச்சுன்னா அதையும் கிளியர் பண்ணிடுறேன். வேறு எதுவும் இருக்கா? அதுவும் ஃபைல் இல்லை. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இன்பில்ட் கமெண்ட்ஸ் தான். ஸோ நம்ம தேர்ட் பார்ட்டியில் எதுவும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்து இது எதுவும் பண்ண தேவையில்லை. எக்ஸாம்பிள் வந்து புதுசாக ஏதாச்சும் கான்ஃபிகரேஷன் வந்து போடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அது வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு லாக் ஃபைல் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாக் ஃபைலில் இப்போ மேக்ஸிமம் நமக்கு எப்படி இருக்கும் லாக் ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இயரு மந்த்து டேட்டு அப்படின்னு போட்டு. ஸோ இது வந்து இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இன்ஃபோ அப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து இருக்குது லாக் ஃபீல்டில். இப்போ இந்த லாக் ஃபீல்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்டட் இருக்குது. ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இது வந்து போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் இன்ஃபோக்கு பதிலாக வார்னிங். ஸோ இந்த ப்ரோக்ராம் இஸ் ரன்னிங் டீபக் மோட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டின் பதிலாக எரருன்னு எரர் இருக்கிறது.
ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு லாக் ஃபைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் லாக் ஃபைல்ஸ் வந்து பெருசாக இருக்கும், நிறையா இருக்கும். ஏன் வந்து இந்த இது பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ வந்து என்னென்னா ஒரு லாக் ஃபைல்ன்றப்ப உங்களுக்கு வந்து 1000 லைன், 2000 லைன், 10000 லைன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து எரரு வார்னிங் எல்லாத்தையும் வந்து என்னோட பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஹைலைட் இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சைடில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கேன். ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து ஹைலைட் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ இதுக்கு ஷார்ட்கட்டும் இருக்குது, ஆல்டிஎஸ்ஸு ஹச்பி அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா லெட்டர் வந்து கேட்கும். ஸோ நான் இப்போ வந்து இன்ஃபோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இன்ஃபோன் இருந்தால் எனக்கு வந்து என்னென்னா எல்லோ கலரில் ஹைலைட் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு என்ன ஆகுனா அந்த இன்ஃபோ மட்டும் எல்லோ கலரில் வந்து ஹைலைட் பண்ண காட்டும். ஸோ இப்போ நீங்கள் பெரிய ஃபைல் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறப்பே எதெல்லாம் இன்ஃபோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். சரி, எனக்கு இப்போ வார்னிங்கு அதே மாதிரி இப்போ இதை லைட்டாக சேஞ்ச் பண்ணுவோமா? எரர் 1, எரர் 2 இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு வார்னிங்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹைலைட்டு அதிலே பார்த்தீங்கன்னா ஹைலைட் லைன்ஸ் மேட்சிங் ரெகப்ஸு. ஸோ ரெண்டாவது பார்க்கலாம். ஸோ மூணாவது ஃபஸ்ட்டு அடுத்து பார்த்துக்கலாம், ஹைலைட்டு லைன்ஸு மேட்சிங் ரெகப்ஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஸோ மொத்த லைனையும் இது வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். வார்னிங்கை வந்து நான் எனக்கு என்ன பண்ணுன்னா ஒரு பச்சை கலரில் வந்து காட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ இது என்ன பண்ணுன்னா அந்த மொத்த லைனையும் எனக்கு பச்சை கலரில் மாற்றும். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸை மட்டும்தான் ஹைலைட் பண்ணும். ஸோ இந்த ஹைலைட் லைன்ஸ் வந்து மொத்தத்தையும் எனக்கு வந்து இது பண்ணி காட்டும். ஸோ அடுத்து ரெண்டாவது வந்து என்னென்னா ஹைலைட் ரெகக்ஸ். ஸோ இப்போ வந்து என்னென்னா எரர் 1, எரர் 2 அப்படின்னு இருக்குன்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட் ரெகக்ஸ் கொடுத்துட்டு எரர் ஸ்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து எனக்கு ரெட் கலரில் மாற்று. ஸோ எனக்கு அந்த இதுவும் எரர் மட்டும் எனக்கு என்ன ஆயிரும்னா ஹைலைட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஹைலைட் ரெகக்ஸ் வந்து தப்பாக வந்திருக்கு, இந்த 1, 2 வந்து எனக்கு ஹைலைட் ஆகலை. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா மொதல் அன்ஹைலைட் பண்ணலாம். ஸோ அன்ஹைலைட்டில் எரர் ஸ்டார் வந்து தூக்கிடுவோம். தூக்கிட்டு நான் திருப்பி ஹைலைட் பண்ணுறேன். ஸோ எரர் டாட் அப்படின்னு கொடுத்தா கவர் ஆகுதா? ஸோ இப்போ எரர் டாட்டுன்னு கொடுத்தோன்னே எனக்கு வந்து எரருக்கு அடுத்து இருக்க அந்த டெக்ஸ்டையும் சேர்த்து எனக்கு வந்து ரெட் கலரில் மாற்றி கொடுத்துருச்சு. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய லாக் ஃபைல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா எது எரரு, எது வார்னிங், எது இன்ஃபோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இது போக வந்து நீங்கள் வந்து என்னோட நம்மளோட அந்த சீரீஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ட் எஸ்ஸு எல்லு கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வரும், கோ டு லைன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலான்னா எரர் அப்படின்னு சொல்லி தேடிங்கன்னு வச்சுக்கோங்க, எரர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து. ஸோ இங்கேருந்தே நீங்கள் வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் நேவிகேட் பண்ண போனால் மேலேயும் நேவிகேட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இது ஒன்று. ஸோ எனக்கு வந்து தேர்ட் பார்ட்டி ப்ளக்கிங்ஸ்லாம் தேவையில்லை, இன்பில்டாக எதுவும் இருக்கா இமேக்ஸ்லேயே தேர்ட் பார்ட்டி இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஆல்ட் எஸ் 0. ஸோ அக்கர் மோடுன்னு போட்டு, ஸோ இப்போ வந்து இங்கே வந்து என்னென்ன லைன்ஸ்லாம் மேட்ச் பண்ணணும்னு கேட்குது. ஸோ இதை வந்து என்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இங்கே வந்து காட்டிடும். ஸோ எந்தெந்த லைன்லலாம் இது வந்து இந்த இது இருக்குது அப்படின்ட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைனுக்கு வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடும் கர்சரை. ஸோ இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து எரர் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் நான் வந்து கலர் கோடிங் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போக வந்து ஃபைனல் ஏன்ட்ட இருக்க ஒரு இது என்னென்னா ட்ரிக்கு என்னென்னா லாகுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணுறது. ஸோ அந்த லாக் ஃபைல் நமக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் சர்வர் எல்லாத்தையும் ரன் பண்ணுறீங்க உங்களோட என்டர்பிரைஸ் லெவலில் அப்படின்னா நீங்கள் தான் ரன் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த லாக் ஃபைல் வந்து எங்கே விழுக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு வாட்டியும் நீங்கள் போய் பார்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு வேட்டு இதுக்கு ரெஜிஸ்டர்ஸ். ஸோ ரெஜிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது.
ஸோ இந்த ரெஜிஸ்டரில் நான் வந்து என்ன பண்ணலான்னா, நான் வந்து ஏதாச்சும் ஒரு இதை மேப் பண்ணி வச்சுட்டு, ஸோ ஒரு பர்டிகுலர் கீ சீக்வன்ஸ் அனுப்பலைன்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லாக் ஃபைல் மட்டும் இல்லை, நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கான்ஃபிக் டாட் ஆர்க் வந்து நான் எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிக்கு கான்சில் இருக்கு, ஓ இமேக்ஸ்குள்ள கான்சில் இருக்கு. ஸோ இதை நான் எழுதிட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் இ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, சேவ் அண்ட் தென் கில். ஸோ கில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கண்ட்ரோல் எக்ஸ் ஆர்ஜே இதுலேயே எனக்கு கேட்குது பாருங்கள். ஸோ எந்த ரெஜிஸ்டர் போகணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து என்னாகும்னா, நம்ம கன்சல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி பிளக்கின் ஏற்றிருப்போம், அது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ ஐ கொடுத்தீங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இது வந்து என்ன ஆச்சுன்னா, ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், அதனால தான் அந்த கான்ஃபிக் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கு டாட் கான்ஃபிக்கு இமேக்ஸு கான்சி லக்கு கான்ஃபிக் டாட் ஆர்க். சும்மா டெஸ்ட் பண்ணுறது. கண்ட்ரோல் எக்ஸ் ஆர்ஜே ஐ. ஓகே, அப்போ ஓப்பன் ஆகுது. என்ன மிஸ்டேக் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு, ஸ்லாஷ் ஹோம் வந்து எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்லாஷ் ஹோம் பக்கத்தில் வந்து என்னோட யூசர் நேம் கொடுக்கல, அதனால தான் அது எடுக்கல. ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் என்னோடய யூசர் நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் அது கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் அது எடுக்கலை. ஸோ இப்போ இதை வந்து ஸோ இப்போ இதை நான் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ இதை நான் கீல் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கண்ட்ரோல் எக்ஸ் ஆர்ஜே கேபிட்டல் ஐ. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து லாக் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் டக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற இது. ஸோ லாக் ஃபைல்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்குது, இல்லை வேறு யூஸ் கேஸ் எதுவும் உங்கள்கிட்ட லாக் ஃபைல்ஸ்க்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படின்னா, நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு என் சைடு அவ்வளோதான் இன்னைக்கு. மேபி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணலாம்.